திருப்பதியில் முத்துப்பந்தல் வாகன சேவை கோலாகலமாக நடைபெற்றது. பாகவத பிரிய திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். மூன்றாவது நாள் காலையில் ஏழுமலையானின் சிம்ப வாகன சேவை நடைபெற்றது. இரவில் நடைபெற்ற முத்துப்பந்தல் வாகன சேவையில் மலையப்ப சுவாமி பாமா ருக்மிணி சமேத கிருஷ்ணர் அலங்காரத்தில் தோன்றினார். அநாத ரட்சக கோவிந்தா, ஆபத் பாந்தவ கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல நந்தன கோவிந்தா. திருப்பூரில் பனியன் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. களம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவருக்கு சொந்தமான நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. புகை வருவதை பார்த்த ஊழியர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வாகனம் வருவதற்குள் உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க. ஜாக்கிரதை. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க. மளமளவென தீ பரவியது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். லாவோஸ் நாட்டில் ஒரே நாட்டில் ஏராளமான பாம்புகள் சாலையில் ஊர்ந்து சென்றதால் அவ்வழியாக சென்றவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். லாவோஸ் நாட்டில் சபனகட் மாகாணத்தில் பாம்புகள் ஒரே நேரத்தில் சாலையில் ஊர்ந்தன. அருகில் ஒரே இடத்தில் வளர்ந்த பாம்புகள் முட்டையிலிருந்து வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சிறிதும் பெரிதுமாக சென்ற பாம்புகளை கிராம நபர் ஒருவர் பக்கெட் உதவியுடன் மீட்டார்.